ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் யூடியூப் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரிலேருந்து திருப்பதி அவருக்காக ரெடி பண்ணிருக்கோம். வீடியோ கன்னியூ பண்ணலாம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்கக்கூடியது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பி ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் இது ஓன்மேடாக அசம்பிள் பண்ண ஆம்பிளிஃபையர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபினெட் வந்து 2000 வாட்னு இருக்கும். அது ஆக்சுவலாக 2000 வாட் கிடையாது. கேபினெட் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் வாங்கின கேபினெட்டு. இது உங்களுக்கு 1600 வாட்ஸ் 2 ஓம்ஸ்லையும் 4 ஓம்ஸில் பார்த்திங்கன்னா 800 வாட்ஸ் RMS வரும் உங்களுக்கு. இதில் மேக்ஸிமம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஓம்ஸ் வைஸாக நீங்கள் உங்களுக்கு வந்து வாட்ஸ் மாறுபடும். 2 ஓம்ஸ் பக்கம் உங்களுக்கு ஓம்ஸ் வாட்ஸ் கூட்டிகிட்டு போகும். ஓம்ஸ் வந்து அதிகப்படுத்த வாட்ஸ் குறைஞ்சிட்டு வரும். அதை ஃபஸ்ட்டாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஆம்பிளிஃபையரோட டிசைன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 ஓம்ஸில் வந்து 800 வாட்ஸ்னு சொல்லியிருந்தேன். 2 ஓம்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1600 வாட்ஸ்னு சொல்லியிருந்தேன். இது எப்படி நீங்கள் பார்க்கலான்னா, இப்போ 4x12 பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் போடக்கல உங்களுக்கு 800 வாட்ஸ் கிடைக்கும். அதே 4x12 பாக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 பாக்ஸாக போடக்கல உங்களுக்கு 1600 வாட்ஸ் கிடைக்கும். அப்படி வச்சுக்கலாம் நீங்கள். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சேனல் வந்து உங்களுக்கு பராமரிப்போம். இன்னொரு சேனல் பார்த்திங்கன்னா ஆர்ன் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிருப்போம். மெட்டல் டிரான்சிஸ்டர் ரெண்டு யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா, ஏன்னா சப்போஸ் இந்த கஸ்டமர் கேட்டவர் பார்த்திங்கன்னா எனக்கு அடிஷ்னலாக ஆர்ன் வந்து சிம்பிளாக, அதாவது எனக்கு கொஞ்சம் வால்யூம் நான் வந்து 10 நினச்சேன்னா எனக்கு ஆர்ன் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கேட்டார். அதனால் ரெண்டு மெட்டல் டிரான்சிஸ்டர் போட்டு நான் இப்போ சர்க்கியூட் போட்டு அதுக்கு தனியாக போட்டிருப்போம். ரெண்டு மெட்டல் டிரான்சிஸ்டர் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி. மெட்டல் டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா இது வந்து மேட்சிங் லைனாக யூஸ் பண்ண முடியாது, ஆர்டினரி லைனாக தான் யூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு, அதாவது ஆர்னு. இது உங்களுக்கு கேபினட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்பாக்டாக இருக்கும். அதாவது ரொம்ப பெரிய சைஸில் கொஞ்சம் காம்பாக்டாக இருக்கிறதுனால டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறது, அந்த இப்போ டிரான்சிஸ்டரோட பார் என்ன பண்ணுறப்போனா கம்ப்ரெஸ் பண்ணி ஹைட்டை ஏற்றி உங்களுக்கு ஹீட்ஸிங்கோட லென்த்து குறைச்சி ஹைட் ஏற்றி போட்டிருப்போம். அதாவது ஹீட்ஸிங்கோட வெயிட் அவ்வளோதான் இருக்கும், ஒரே அளவில் தான் இருக்கும். என்னென்னா கொஞ்சம் அதோட டெப்த்து குறைச்சி, அதாவது ஹைட்டை குறைச்சி இந்த லென்த்தில் ஏற்றி விட்டுருப்போம் நீங்களே. டிரான்ஸ்ஃபார்மர் உங்களை பார்த்தா தெரியும். இதில் வந்து டொரைடில் பார்த்திங்கன்னா 55 வோல்ட்டு 22 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். இதை இதோட அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஸ்டேஞ்சர் மிக்சரும் போட்டிருப்போம், காட்டிருப்போம். அந்த மிக்சர் யூஸ் பண்ணிருப்போம். டிரான்ஸ்ஃபார்மர் மெயினாக சொல்லி ஆகணும். இப்போ நம்ம ஆர்டினரியாக யூஸ் பண்ணுறதுக்கும், நார்மலாக வீட்டு ஆம்புக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும், பிஆம்புக்கு யூஸ் பண்ணுறதுலையும் டிரான்ஸ்ஃபார்மரோட கால்குலேஷன் வந்து ப்யூராக இருக்கணும். எந்தளவு நம்ம பக்காவாக கொடுக்குறோமோ அந்தளவு வந்து உங்களுக்கு ஆடியோ டெப்த் இருக்கும். அதே டைமில் ஹீட்டு லாசஸ் இந்த எதுவுமே இல்லாத ப்ராப்பராக இருக்கணும் இல்லை. டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22 ஆம்பியர் 55 வோல்ட் ஏசி உங்களுக்கு ப்யூர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிருப்போம். இது கூட பார்த்திங்கன்னா இந்த ஆம்புக்கு பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பாக்ஸ், அதாவது 4x12 பாக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பாக்ஸ் கொடுத்துருப்போம். ஃபுல் கிரில் போட்டு உங்களுக்கு அலுமினி பீடிங் ஃபினிஷிங் கொடுத்து பக்காவாக இருக்கும் பாக்ஸ் உங்களுக்கு. ஸ்பெஷலாக அந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா லீப்பர், சென்ட்ரல் லீப்பர் கொடுத்து உங்களுக்கு பாக்ஸ் பில்டு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கிற மாதிரி பண்ணிருப்போம். இதில் வியூ மீட்டர் பார்த்துக்கிட்டிங்க யூஸ் பண்ணுறோம். வியூ மீட்டர் என்ன பண்ணுறப்போனா நம்மளுடைய ஓன், அதாவது ஹேண்ட்மேடாக போட்டிருப்போம். இந்த கேபினெட்டுக்கு வியூ மீட்டர் மார்க்கெட்டில் அவைலபிள் இல்லாதங்கிறதுனால ஃப்ளாட் எல்இடி போட்டு உங்களுக்கு ஃப்ளாட்டாக கொடுத்து உங்களுக்கு ஹேண்ட்மேடாக போட்டு டாட் பிசிபியில் போட்டு போட்டிருப்போம் வியூ மீட்டரு. இது உங்களுக்கு இருட்டில் நான் சாரி அவுட்டரில் வச்சு ப்ளே பண்ணுறதுனால வியூ மீட்டர் அவ்வளோ தெரியுதான்னு தெரில. சாங் ப்ளே பண்ணி தான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருப்போம். அது பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துருக்கணும் இல்லை. இதில் மெயினாக இதில் டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டர் என்ன யூஸ் பண்ணிருப்போனா ஸ்டோன் ப்ரோ கம்பெனியில் 10000 mAh 100 வோல்ட் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிருப்போம். இந்த போர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பார் வந்து டிசி பார்த்துக்கிட்டிங்கன்னா 75 வோல்ட்டில் ரன் ஆகும் உங்களுக்கு. அதாவது ஸ்டாண்டர்டு வோல்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 70 ஸ்டாண்டர்டில் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 80 வோல்ட் வரைக்கும் போகும். அதாவது நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரைமரி வந்து 220 லிருந்து 250 வரைக்குமே உங்களுக்கு போகும். அப்படி போகல 72 லிருந்து 80 வோல்ட் வரைக்கும் உங்களுக்கு டிசி போகும். ஸ்டாண்டர்டு பார்த்திங்கன்னா 70 வோல்ட்டு கீழே குறையாது உங்களுக்கு ஸ்டாண்டர்டில் பாடும். டிரான்ஸ்ஃபார்மரோட அளவு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு அவுட்ரு பார்த்துக்கிட்டிங்கன்னா 14 இன்ச் வரும், அதாவது ரவுண்டு உங்களுக்கு. ஹைட்டும் பாருங்கள் உங்களுக்கு, அதாவது இது நான் வந்து எதனால் காட்டுறேன் அதோடய அளவு ஹைட்டு உங்களுக்கு இந்த அவுட்டர்லாம். சும்மா நம்ம சொல்கிறது ஒன்று உங்களுக்கு பண்ணுறது ஒன்று இருக்காது. எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி அதில் 20 ஆம்ப்ஸ் 30 ஆம்ப்ஸ்னு கூட எழுதிக்கலாம். கோரோட அளவு இப்போ ஒரு கோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கோரோட அளவுக்கு இவ்வளோ தான் மேக்ஸிமம் ஆம்பியர் வைண்டிங் பண்ணுறோம்னு ஒரு கால்குலேஷன் இருக்கும். அதனால் உங்களுக்கு நான் அந்த மெஷர்மெண்ட் காட்டுறதே அந்த ரீசன்னால தான். பாக்ஸு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து 2 ஸ்பீக்கர் வந்து ஐபாஸ்லேயும் 2 லோ, அதாவது மிட்ரேஞ்ச் லோ பாஸ் மாதிரி போட்டிருப்போம். 2 பேஸு 2 வாய்ஸுங்கிற மாதிரி ஒரு பாக்ஸுக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து கரெக்டாக அந்த பேஸுக்கு ஏற்ற ஒரு மீடியமான வாய்ஸ் தான் இருக்கும். இப்போ இதில் இன்னொன்று வேலூர் ஸ்பீக்கர் அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர். அந்த ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் ஃபுல்லாக இருக்கும், பேஸ் வந்து டெப்த் ஒரு மீடியமாக இருக்கும் இல்லைங்களா. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறப்போனா 2 பாக்ஸ் 2 பேஸு 2 வாய்ஸ் போடுறதுனால பேஸு வாய்ஸ் ஒரு ஈவனாக, அதாவது அந்த உங்களுக்கு அந்த சரௌண்டிங்கில் வந்து பேஸ் டெப்த்து நல்லாயிருக்கணும் இல்லைங்களா. இப்போ லாங்கு, அதாவது நீங்கள் வெறும் வாய்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் லாங் இருக்கும். இப்போ ஒரு இந்த பாக்ஸ் வந்து நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 2 கிலோமீட்டர் கேட்குன்னா அந்த ஃபுல்லாக வாய்ஸ் போட்டிங்கன்னா 4 கிலோமீட்டர் கேட்கும், அவ்வளோதான் வித்தியாசம். மைக் பார்த்திங்கன்னா டைசோனிக்கில் கார்ட்லெஸில் எக்ஸ்எல்ஆர் பின் அவுட் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுறப்போம். கார்ட்லெஸில் 2 மைக் வர மாதிரி
அது ஒரு மீடியம் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான மைக்னு சொல்லலாம். நான் நிறையா போட்டு கொடுத்துருக்கிறது ஜான் பரல்னு சொல்லி இன்னொரு அதெல்லாம் நீங்கள் வந்து இதுவே இந்த அகுஜா ஸ்டூடியோ மாஸ்டர் அந்த மாதிரி பண்ணலாம், கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாகும். நமக்கு அந்தளவுக்கு அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது தேவைப்படும். இது வந்து நார்மலாக யூஸுங்கிறதுனால உங்களுக்கு வந்து நார்மலாக இதுவே போதுமானதாக டிஸ்டன்ஸ் இதுவே கரெக்டாக இருக்கும், கவர் ஆகும். அப்புறம் மிக்சர் பார்த்திங்கன்னா ஸ்டேஞ்சரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேஞ்சர் வாரண்டி மிக்சர் அது உங்களுக்கு பக்கா கம்பெனி மிக்சர் பார்த்திங்கன்னா அதுவும் அடிஷ்னலாக கொடுத்துருவோம். மைக்கு ப்ளஸ் பாக்ஸு ஆம்ப்பு எல்லாம் டோட்டலாக ஒரு பேக்கேஜாக போட்டு, ஏன்னா கஸ்டமருக்கு வந்து அவங்க வந்து மேட்சிங் தேடிட்டு இருக்கக்கூடாதுனால எல்லாம் ஓவராலாக நாமளே ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். இதில் செட்டு இது ஆம்ப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம் அந்த ஆம்ப்பை. உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா ரெண்டு பாக்ஸ் யூஸ் பண்ணலாம், நாலு பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் மிக்சரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட பொட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கெயின் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது எப்போ எதனால் அந்த இது ஒரு மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, மைக் யூஸ் பண்ணுறதுல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீக்கர் நல்லா பாட்டு கேட்குறதுக்கும் மைக் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஹெட் வால்யூமே மாறும். நீங்கள் நார்மலாக மைக் யூஸ் பண்ணும்போது இருக்கிறதுக்கும் ஸ்பீக்கர் பாட்டு பாடக்கலையும் பார்த்தீங்கன்னா மாதிரி, ஏன்னா மைக்கோட லோடு பார்த்தீங்கன்னா கணீர்னு இருக்கும். டூ ஹம்ஸில் நம்ம போகிறது நாலு ஸ்பீக்கர் கொடுத்து ஃபுல்லோடு தூக்குனீங்களா ஸ்பீக்கரோ அல்லது ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆகும். அதனால் மேக்ஸிமம் அந்த கெயின் வந்து மிக்சரோ அல்லது ஆம்ப்போ கெயின் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணி அதை வந்து ஓரளவு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நமக்கு ஏதாவது ஒரு பொருள் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதில் இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம மேக்ஸிமம் அசம்பிளுக்கும் பிராண்டடுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் பிராண்டடும் நல்லா பிராண்டட் அசம்பிள் நல்லா இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா அசம்பிள் வந்து இப்போ நான் வந்து இது நல்லா இருக்கும் அவன் நல்லா இல்லைங்கிற வாதத்துக்கு நான் வரல. எதுக்கு சொல்கிறேன்னா பிராண்டட் ஆம்பை பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக எப்படி மென்ஷன் பண்ணுறப்பான ஒரு சில ஆம்பெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ டிஜே ஆம்பு அதெல்லாம் நிறையா இருக்குது. அது வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இப்போ வந்து ஒரு பப்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்பீக்கரை நீங்கள் செயின் பாக்ஸ் அந்த மாதிரி ஜெய்பெல்லில் யூஸ் பண்ண ஒரு ஸ்பீக்கர் 500 watts 6 மாதம் இருக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஆம்பை இப்படி என்ன பண்ணுவோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4-12 ஸ்பீக்கர் போட்டு, அதாவது 4 போட்டு 8 போட்டு போடுவோம். அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். என்னென்னா கம்பெனி ஆம்பு வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னு ஏகத்துக்கு பாரிய கம்ப்ளைண்ட் ஆகும். உங்களுக்கு அது டபுள் சைட் லேயர் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம அசம்பிள் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் அதை எஸ்எஸ்ஸு விவேக்கு மாயா அது நிறையா பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி அசம்பிள் ஆம்ப்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீசிங் ஈஸியாக இருக்கும். கம்ப்ளைண்ட் மேக்ஸிமம் வந்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரு சில அந்த ஒரு பொருள் பறிச்சுனா அதை மட்டும் பர்டிகுலர் தனியாக கழட்டி எடுத்து மாற்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதே பிராண்டட் ஆம்பு பறிச்சுனா ஏகத்துக்கு அடிச்சிச்சுன்னா உங்களுக்கு பாரதம் தூக்கி விட்டு மாற்ற மாதிரி இருக்கும். அதில் ஒரு ஒரு ப்ளஸ் இருக்குது. அதே டைமில் அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியும் உங்களுக்கு மாறணுங்களே. ஓ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் இது உங்களுக்கு வீடியோ வந்து நான் A to Z எடுத்து போகலான்னு பார்த்தேன். என்னால் முடிஞ்சளவு கவர் பண்ணிருக்கிறேன். சாங் ப்ளே பண்ணுறேன் கேட்டு பாருங்க, கேட்டு பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னால் மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒர்க் பிஸி காரணமாக இதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் பக்கமாயிருச்சு. என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல, சாங் ப்ளே முடியல.